ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் பார்ட் 3 தான் வந்து பார்க்க போறோங்க. ஆல்ரெடி இது கொஞ்சம் போரிங் லெசனாக இருக்கிறதுனால தான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரித்து பிரித்து நான் வந்து கொடுத்துருந்துருக்கேன். இப்போ நம்ம வந்து பார்ட் 3 தான் வந்து பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட்டு பார்ட் 1, பார்ட் 2 என்னென்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்றத ஒரு டைம் பார்த்துடலாம். என்ன அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் சென்னையில் வந்து என்னென்ன சங்கங்கள்லாம் உருவாச்சு, அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். அப்புறம் தேசியவாத பத்திரிகைகள்லாம் எப்படி உருவாச்சு இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி உருவாச்சு, அவங்க என்னென்ன கருத்துக்கள்லாம் வெளியிட்டாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். அடுத்ததாக வந்து சுதேசி இயக்கம், இதில் வந்து இந்திய அளவில் இந்த சுதேசி இயக்கம் எப்படி இருந்தது, தமிழ்நாட்டில் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். அப்புறம் ஆசி படுகொலை பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து தான் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் பற்றியும் அவங்களுடைய தன்னாட்சி இயக்கம் பற்றியும் பார்த்தோம். இது வந்து பார்ட் 1. பார்ட் 2 என்ன பார்த்தோம் அப்படின்னா பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரஸிற்கு சவாலும், இதுல வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்படி உருவாச்சு அப்படின்றத பத்தி பார்த்துருப்போம். இவங்க வந்து என்னென்ன சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்றத பத்தி பார்த்தோம். அப்புறம் ரௌலட் சத்தியாகிரகம், இதை பத்தி பார்த்தோம். அதுக்கடுத்ததா ஒத்துழையாமை இயக்கம், யார் யாரு என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத பத்தி பார்த்தோம். கிளாபத் இயக்கம் பத்தி பார்த்தோம். அடுத்தது ஈவேராவின் ஆக்கப்பூர்வ செயல்பாடுகள், அதாவது இந்திய விடுதலை போராட்டத்துக்கு ஈவேரா வந்து அவருடைய பங்களிப்பு என்ன கொடுத்துருந்துருக்காரு. அடுத்ததான் சுயராட்சி கட்சி, நீதி கட்சி, இதை பற்றி பார்த்துருப்போம். அடுத்தது சைமன் குழுவை புறக்கணித்தல், இந்த டாப்பிக்கை பார்த்தோம். இதெல்லாம் வந்து பார்ட் 2. இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறாங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறாங்க. இதுதான் வந்து பார்ட் 3. பூரண சுயராஜ்யத்தை நோக்கி, அதாவது இந்த சட்ட மறுப்பு இயக்கத்திலிருந்து தான் வந்து நமக்கு பூரண சுயராஜ்யம் வேணும், முழுமையான சுதந்திரம் நமக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு எல்லாருமே யோசிப்பாங்க. இது வந்து 1920, அதாவது காந்தியடிகள் சகாப்தம் அப்படின்னா 1920 வந்து சொல்லுவாங்க. இதுல இருந்து தான் வந்து காங்கிரஸோடைய அடித்தளம் வந்து ரொம்ப விரிந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 1927 இந்த காங்கிரஸ் வந்து ஆரம்பிச்சதுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாநாடு ஒவ்வொரு தலைவர்களை கொண்டு நியமிப்பாங்க, அதில் வந்து ஒவ்வொரு இலக்கை வந்து அறிவிப்பாங்க. அந்த மாதிரி தான் 1927 இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து சென்னையில் வந்து மாநாடு நடக்கும். இது அந்த மாநாட்டில் என்ன இலக்காக சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு அப்படின்ட்டு அறிவித்திருந்திருப்பாங்க. ஆனால் இதுக்கான தீர்மானம் எப்போ நிறைவேற்றப்பட்டிருக்குன்னா 1929 லாகூரில் நடந்த மாநாட்டில், காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் அதாவது முழு சுதந்திரம் என்பதை இலக்கு என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1930 ஜனவரி 26 ராவி நதியின் கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு வந்து தேசிய கொடியை ஏற்றிருந்திருப்பார். இதெல்லாம் 1930 நடக்கும். அடுத்ததான் வேதாரண்யம், உப்பு சத்தியாகிரகம். இந்த உப்பு சத்தியாகிரகம் எப்போ காந்தியடிகள் வந்து தொடங்கி வைப்பார் அப்படின்னா 1930 மார்ச் 12, அதாவது குஜராத் மாநிலத்தில் தண்டியை நோக்கி உப்பு சத்தியாகிரகத்தை யாத்திரையை வந்து துவங்கி வச்சிருப்பாரு. இதே தமிழ்நாட்டில் யார் வந்து துவங்கியிருப்பார்னா ராஜாஜி வந்து துவங்கியிருப்பாங்க. இவர் எப்போ துவங்கியிருப்பார்னா 1930 ஏப்ரல் 13 திருச்சி டு வேதாரண்யம், அதாவது தஞ்சாவூர் மாவட்டம். அந்த வேதாரண்யத்துக்கு ஏப்ரல் 28ஆம் தேதி சென்றடைந்திருப்பாங்க. வணிவகு பன்று கத்தியின்றி ரத்தமின்றி, இந்த பாடலை வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் வந்து எழுதியிருந்திருப்பாங்க. இந்த பாடலை தான் உப்பு சத்தியாகிரகத்தும் போது பாடிட்டு போனாங்க. இந்த உப்பு சட்டத்தை மீறி வந்து 12 தொண்டர்கள், அதாவது ராஜாஜியின் தலைமையில் வந்து 12 தொண்டர்கள் வந்து போய் வந்து அள்ளியிருப்பாங்க. அதுக்காக ராஜாஜியோட அவங்களும் கைது செய்யப்பட்டிருப்பாங்க. இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து TSS ராஜன், திருமதி ருக்குமணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்தினம், சாமிநாதர், சந்தானம் பங்கு கொண்டதாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இன்னும் வேறு இடத்தெல்லாம் எங்கெங்கெல்லாம் பரவலாக போராட்டம் நடந்தது அப்படின்னா சென்னைக்கு அருகே உள்ள உதயவனம் அப்படின்ற இடத்துல ஒரு முகாமை வந்து அமைச்சிருந்திருக்காங்க. யார் அப்படின்னா டி பிரகாசம், ஏ நாகேஸ்வர ராவ், இவங்க ரெண்டு பேரும் வந்து உப்பு சத்தியாகிரகத்துக்காக ஒரு முகாமை அமைச்சிருந்திருக்காங்க. அடுத்ததா உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணியானா ருக்குமணி லட்சுமிபதி ஆவார். அடுத்ததா 1932 ஜனவரி 26 பரவலாக ஆர்யா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் அப்படின்றவர் வந்து புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார். அடுத்ததும் திருப்பூர் குமரனின், இதில் வந்து ஒவ்வொன்றத்துக்குமே வந்து ஒவ்வொன்று கொஞ்சம் கொஞ்சம் லிங்க் இல்லாத மாதிரி தான் இருக்கும், வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததான் திருப்பூர் குமரனின் வீரமரணம்,
இது என்ன கதை அப்படின்னா, 1932 ஜனவரி 11 திருப்பூரில் வந்து கொடிகளை, அதாவது தேசிய கொடிகளை ஏந்தியவாறு நாட்டுப்பற்று மிகுந்த பாடல்களையும் பாடி சென்று இந்த போராட்டத்தில் ஊர்வலமாக வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த காவல்துறை என்ன பண்ணும் அப்படின்னா, இறக்கமின்றி அவங்களை எல்லாரையும் அடித்து துன்புறுத்துவாங்க. அது இல்லாமல் துப்பாக்கிச்சூடும் நடும். இந்த மாதிரி டைம்ல தான் வந்து திருப்பூர் குமரன் என்று அழைக்கப்படும் ஓகேஎஸ்ஆர் குமாரசாமி, அதாவது ஓகேஎஸ்ஆர் குமாரசாமி தான் இவருடைய ரியல் நேமு. இவர் வந்து திருப்பூர்ல இருந்ததுனால திருப்பூர், அதே மாதிரி குமாரசாமி குமரன், திருப்பூர் குமரன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து தேசிய கொடியை உயர்த்து பிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்காரு. அந்த டைம்ல இவங்களை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. அப்பவும் வந்து உயிர் போற சமயத்திலயும் தேசிய கொடியை கீழே விடாம உயர்த்தி பிடிச்சவாறே அவர் வந்து இறந்துருக்காரு. அதனாலதான் இவர் வந்து கொடி காத்த குமரன் அப்படின்னு சொல்லிட்டு புகழப்படுறாங்க. ஒத்துழையாமை இயக்கம் சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களின் பங்களிப்புடன் நடைபெற்ற தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மக்கள் இயக்கங்களில் ஒன்றாகும். அதாவது இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை ஒரு மக்கள் இயக்கம், எல்லா சமூகத்தினரும் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது முதல் காங்கிரஸ் அமைச்சரவை. 1935 இந்திய அரசாங்க சட்டம் வந்து மாநில சுயாட்சிக்கு வழிவகுக்கும். அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து 1935 இந்திய அரசாங்க சட்டம்னு சொல்லிட்டு ஒன்னு வந்து வழிவகுச்சிருப்பாங்க. இது ஓரளவுக்கு ஏதோ இந்திய மக்களுக்கு கொஞ்சம் ஃபேவரா இருந்தது. அடுத்தது 1937 வந்து தேர்தல் நடக்கும். அதுல காங்கிரஸ் வந்து கலந்துப்பாங்க. இவ்வளோ நாள் கலந்துக்காதவங்க இந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் கலந்துக்கிட்டு வெற்றியும் பெறுவாங்க. இதில் நீதி கட்சி, இதுக்கு முன்னாடி வரைக்கும் 37க்கு முன்னாடி வரைக்கும் நீதி கட்சி தான் ஆட்சி அமைச்சிட்டு இருப்பாங்க. இந்த 37க்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி அமைப்பாங்க. ராஜாஜி முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைச்சிருந்திருப்பார். இவர் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக சேலத்தில் அறிமுகம் செஞ்சிருப்பார். அடுத்ததான் டி பிரகாசம் அப்படின்றவர், ஜமீன்தார்களின் பகுதிகளை சேர்ந்த குத்தகைதாரர்களுடைய நிலை என்ன ஆச்சு அப்படின்ட்டு அதுக்காக விசாரணை செய்யறதுக்கு விசாரணை குழு என்று இவருடைய முயற்சியால அமைச்சிருந்திருப்பாங்க. அடுத்ததான் என்ன நடக்கும் அப்படின்னா, இரண்டாம் உலக போர் வரும். இந்தியர்கள் வந்து அமைச்சரை அமைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் இவங்க கிட்ட எந்த டிஸ்கஸும் பண்ணாமலே இந்தியா வந்து இரண்டாம் உலக போர்ல கலந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டுருவாங்க. இதை வந்து இந்தியர்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. இதனால காங்கிரஸ் அமைச்சரவை வந்து ராஜினாமா செஞ்சிடும். இந்த பாக்ஸ்ல இருக்கிறத பார்க்கலாம். மதுரை ஹரிஜன சேவா சங்கத்தின் தலைவர் வைத்தியநாதர். மதுரையில வந்து ஒரு ஹரிஜன சேவா சங்கம் வந்து ஓபன் பண்ணியிருந்திருக்காங்க. அதனுடைய தலைவராக வந்து வைத்தியநாதர், செயலர் வந்து எல்என் கோபால்சாமி. இவங்களாம் சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 1939 ஜூலை 9 மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஹரிஜன மக்களுடன் நுழைய திட்டமிட, அதாவது அங்கங்கே வந்து தாழ்த்தப்பட்டவர்களாக வந்து கோயிலை வந்து நுழையக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய அந்த டைமில் நடந்திருக்கும். இந்த மதுரை ஹரிஜன சேவா சங்கத்தினுடைய உறுப்பினர்களாக சேர்ந்து இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஹரிஜன மக்களும் வந்து நுழைவாங்க அப்படின்ற மாதிரி போராட்டம் நடத்திருந்திருப்பாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக உள்ள குடிமை சமூக குறைபாடுகளை அகற்றுவதற்காக 1939 கோவில் நுழைவு அங்கீகார எழுப்பீட்டு சட்டம் இயற்றப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாருமே கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கோயில் நுழைவு அங்கீகாரம் மற்றும் இழப்பீட்டு சட்டம் வந்து ஏற்றிருப்பாங்க. எப்பனா 1939. அடுத்ததான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாட்டிலயும் ஹிந்தி மொழி வந்து கட்டாயமாக்கப்பட்டிருப்பாங்க. இது வந்து ராஜாஜியை தான் கொண்டு வருவாரு. ஆனா இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்போஸ் பண்ணுவாங்க. ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு ஒன்றை வந்து சேலத்துல வந்து நடத்திருப்பார். யார் அப்படின்னா, ஈவேரா பெரியார். அடுத்ததான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இந்த டைம்ல, அதாவது இந்த சட்டமறுப்பு இயக்கம் முடிஞ்சு அடுத்தது வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இந்த நடுவுல வந்து கிரிப்ஸ் தூதுக்குள்ள வந்திருக்கும், போர்க்கால பற்றாக்குறை, விலையேற்றம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கும். 1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு காந்தியர்கள் செய்ய அல்லது செத்துமடி எனும் முழக்கத்தை, அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து 1942 ஆகஸ்ட் 8 இந்த இயக்கத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு தீர்மானம் வந்து நிறைவேற்றுவாங்க. அந்த டைம்ல காந்தியர்கள் வந்து செய் அல்லது செத்துமடி இந்த மாதிரி முழக்கத்தெல்லாம் நிறைய சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த தீர்மானம் நிறைவேற்ற உடனே ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவர்களையும் வந்து ஒரே நாள் இரவில் கைது செஞ்சிருவாங்க. காமராஜர் வந்து வெளியூர் பம்பாயிலிருந்து ஊர் திரும்பும்போது இந்த மாதிரி நிறைய எல்லா தலைவர்களையும் கைது செய்கிறாங்க. அப்படின்னும் போது இவர் அரக்கோணத்தில் இறங்கி தலைமறைவாகி வெளியினை வெளியேறிக்கிறதுக்காக வந்து நிறைய துண்டு பிரசுரங்கள்லாம் வந்து கொடுத்து போராடிட்டு இருப்பார். அதுக்கடுத்தது மதுரையில் காங்கிரஸ் தொண்டர்கள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் நடக்கும்போது மதுரையில் காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து இராணுவத்துடனே வந்து மோதியதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. வெளியினை வெளியேறு இயக்கம் இரக்கமற்ற முறையில் வன்முறை மூலம் ஒடுக்கப்பட்டது. இது வந்து ஒரே நாள் நைட்டில் எல்லா தலைவர்களையும்
கைது செஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மக்களையும் வந்து வன்முறை மூலமா ஒடுக்கிட்டாங்க. அதனால இந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கம் அந்த அளவுக்கு பெருசா நடக்கல. ராயல் இந்திய கப்பற்படை புரட்சி இவங்களுடைய புரட்சிகளும், அது இல்லாம தொழிலாளர் கட்சி அதாவது ஆட்சி வந்து மாறி இருக்கும், இவங்களும் வந்து சரி இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதெல்லாம் வந்து இந்திய விடுதலைக்கு வழிகோலியது. இதுல என்ன சோகம் என்னன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிக்கப்பட்டுருவாங்க கடைசியில். ஏன் அப்படின்னா, நடுவில் இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் நடக்கும்போது முஸ்லீம்ஸ்க்கும் காங்கிரஸ்க்கும் நிறைய மன கருத்து வேறுபாடுலாம் நடக்கும். அதனால முஸ்லீம்ஸ்க்கு தனியாக பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடும் இந்தியாவை தனியாக நாடும் வந்து பிரிச்சிருவாங்க. இதை ஷார்ட் நோட்ஸாக பார்க்கலாம் வாங்க. சட்டமறுப்பு இயக்கம் 1927 ஐஎன்சி மாநாடு. ஐஎன்சி வந்து சென்னையில் வந்து மாநாடு நடத்துகிறாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு அப்படின்ட்டு அறிவிச்சிருந்திருப்பாங்க. இது 1929 லாகூரில் மாநாடு நடக்கும். அங்கே வந்து பூரண சுயராஜ்யம் இலக்கு அப்படின்ட்டு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். 27 அறிவிப்பு பண்ணியிருப்பாங்க, 29 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பாங்க. அதைத் தொடர்ந்து வந்து 1930 ஜனவரி 26 ராவி நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக வந்து நேரு தேசிய கொடியை ஏற்றிருந்திருப்பார். அடுத்ததான் சட்டமறுப்பு இயக்கம் வந்து இந்தியாவில் 1930 மார்ச் 12 காந்தி தண்டி நோக்கி யாத்திரையை துவங்கிட்டுப்பாங்க. இதே அந்த டைமில் தமிழ்நாட்டில் வந்து ராஜாஜி இந்த சட்டமறுப்பு இயக்கத்தை துவங்கியிருப்பார். எந்த டைமில் அப்படின்னா, 1930 ஏப்ரல் 13 டு ஏப்ரல் 28 திருச்சி டு வேதாரண்யம். இந்த தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கும்போது நாமக்கல் கவிஞரோட பாடல் கத்தியின்றி ரத்தமன்றி இந்த பாடலை வந்து வழியெல்லாம் பாடிட்டு போயிருக்காங்க. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணியானா ருக்குமதி லட்சுமிபதி. அடுத்தது 1932 ஜனவரி 26 ஆர்யா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையினுடைய உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியிருந்திருக்காரு. திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரன் இவருடைய இயற்பெயர் என்னன்னா ஓகேஎஸ்ஆர் குமாரசாமி. 1937 காங்கிரஸ் வந்து 1935 இந்திய அரசு சட்டம் ஒன்று வந்து ஆங்கிலேயர்கள் வந்து போட்டிருந்திருப்பாங்க. அதைத் தொடர்ந்து 1937 காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சிருக்கும். ராஜாஜி வந்து முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைச்சிருந்திருப்பார். டி பிரகாசத்தினுடைய முயற்சியால் ஜமீன்தார்களுடைய பகுதியை வந்து சேர்ந்த குத்தகைதாரர்களின் நிலை குறித்து விசாரணை குழு அமைச்சிருந்திருப்பாங்க. அடுத்ததான் மதுரையில் ஹரிஜன சேவா சங்கம் சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இது யார் தலைவர்னா வைத்தியநாதர், செயலர் வந்து எல்என் கோபால்சாமி. இது எதுக்காகனா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக உள்ள குடிமை சமூக குறைபாடுகள் களைய 1939 கோவில் நுழைவு சங்கீகார இழப்பீட்டு சங்கம் வந்து இவங்க மூலிமா இயற்றப்பட்டிருக்கும். எப்போனா 1939. அடுத்ததாக இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் ஈவே ராமசாமி நிகழ்த்திருந்திருப்பார். வெள்ளையனை வெளியேறு இயக்கம் வந்து 1942 ஆகஸ்ட் 8 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அதில் காந்தியடிகள் வந்து என்ன முழக்கம் விட்டிருப்பார் அப்படின்னா, செய் அல்லது செத்துமடி. இந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் இராணுவத்துடன் காங்கிரஸ் வந்து மோதல் நடைபெற்ற இடம் எங்கன்னா மதுரையில். சென்னை உதயவனம் சத்தியாகரக முகமை ஏற்படுத்தியவர் யானா டி பிரகாசமும் நாகேஸ்வர ராவும். இதுதான் இதனுடைய ஷார்ட் நோட்ஸ். இந்த லெசன் இதோட வந்து முடியுது. இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஷின் கேட்கணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.